Dear children, today we are going to see the fifth unit, monetary economics. In this monetary economics, we are going to study about money, money supply, functions of money, inflation and deflation, business cycle. All those things we are going to be seeing in this lesson, monetary economics. First introduction, monetary economics is a branch of economics that provides a framework for analyzing money and its function as a medium of exchange, store of value and unit of account. And this monetary economics is a branch of economics. It studies the framework for analyzing money and its function. We are going to study about money and its function, that it is a medium of exchange and store of value and unit of account. And it examines the effect of a monetary system, including regulation of money and associated financial institution. It is regulating the money supply and associated with the financial institution, that is banks. Next, money. What is the meaning of money? Money is anything that is generally accepted as a payment for goods and services and a repayment of debts, and that serves as a medium of exchange. Okay, money is anything that is generally accepted as a payment for goods. எந்த ஒரு பொருளையும் பொதுப்படையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று தான் பணம் அப்படின்னு சொல்கிறோம். தட் இஸ் மணி இஸ் எனி திங் தட் இஸ் ஜெனரலி பொதுவாக அக்செப்டட் பை பேமெண்ட் ஃபார் குட்ஸ். எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஒரு பொருளை வாங்குவதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக வந்து பணத்தை வச்சுருக்கிறோம். அண்ட் சர்வீசஸ் அண்ட் ரீபேமெண்ட் ஆஃப் டெப்ஸ் கடன் அடைப்பதற்கு ஒரு வழியாக இருக்குது வந்து. தட் சர்வ்ஸ் எஸ் ஏ மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். ஏ மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இஸ் எனி திங் தட் இஸ் ஒய்ட்லி அக்செப்டட் அஸ் ஏ மீன்ஸ் ஆஃப் பேமெண்ட். இட் இஸ் ஒய்ட்லி அக்செப்டட் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று தான் வந்து பணம் அப்படின்னு சொல்கிறோம். In recent years, the importance of credit has increased in all the countries of the world. In recent years, the importance of credit, கடன் கொடுத்து வாங்குவது அப்படிங்கிறது வந்து எல்லா நாடுகளிலும் இப்பொழுது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றது. So, credit is instruments are used on the extensive scale. The use of checks, கடன் எப்படி கொடுத்து வாங்குகிறோம் அப்படின்னா செக்கு மூலமாகவும், use of checks, bill of exchange has gone up. So, it should be, however, be remembered that money is the basis of credit. பணம் வந்து நினைச்சுறாங்க கடன் கொடுப்பதற்கு ஒரு முக்கியமான ஆதாரமாக வந்து இருக்குது. Next, the definition of economics. The important definition, money is what money does. Money is what money does, says by Walker. பணம் என்னென்னலாம் செய்யுதோ அதுதான் பணம் அப்படின்னு சொல்லி ப்ரொஃபஸர் வாக்கர் அப்படிங்கிறத சொல்கிறார். அடுத்து, மணி கேன் பி எனி திங் தட் இஸ் ஜெனரலி அக்செப்டபுள் அஸ் எ மீன்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அட் த சேம் டைம் ஆக்சஸ் எ மெஷர் அண்ட் ஸ்டோர் ஆஃப் வேல்யூ. மணி கேன் பி எனி திங் தட் இஸ் ஜெனரலி அக்செப்டபுள் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றாக இருக்குது. அதே நேரத்தில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவதற்கு ஒரு பொருளாகவும் இருக்குது. இட் ஆக்சஸ் எ மெஷர் அண்ட் ஸ்டோர் ஆஃப் வேல்யூ ஒரு பொருளை அளக்கக்கூடிய ஒரு கருவியாகவும் நம்ம பாதுகாப்பாக வைத்திருக்கக்கூடியதுக்கும் ஒரு பொருளாகவும் வந்து பணமாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி ப்ரொஃபஸர் க்ரௌத்தர் அப்படிங்கிறவர் இந்த டெஃபினேஷன் கொடுக்குறாரு. ஒரு ஷார்ட் ஆன்சரில் வெரி ஷார்ட் ஆன்சரில் கேட்குறாங்க டிஃபைன் மணி அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு டெஃபினேஷனும் எழுதணும். மணி இஸ் வாட் மணி டஸ் சேஸ் பை ப்ரொஃபஸர் வாக்கர் அண்ட் மணி கேன் பி எனி திங் தட் இஸ் ஜெனரலி அக்செப்டபுள் அஸ் ஏ மீன்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் அட் த சேம் டைம் ஆக்ட்ஸ் அஸ் ஏ மெஷர் அண்ட் ஸ்டோர் ஆஃப் வேல்யூ. ஓகே, நெக்ஸ்ட்டு எவால்யூவேஷன் ஆஃப் மணி. பணம் எப்படியெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. தட் இஸ் எவால்யூவேஷன் ஆஃப் மணி. ஃபர்ஸ்ட் ஒன், பார்ட்டர் சிஸ்டம். பார்ட்டர் சிஸ்டம், எவ்ரி ஒன் யூ நோஸ் அபவுட் த பார்ட்டர் சிஸ்டம். எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் குட்ஸ் ஃபார் குட்ஸ் இஸ் கால்ட் இஸ் பார்ட்டர் சிஸ்டம். த இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் மணி அஸ் ஏ மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வாஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் இன்வென்ஷன்ஸ் ஆஃப் மேன்கைண்ட். மனிதனுடைய கண்டுபிடிப்பிலே மிக முக்கியத்துவம் வாய்ந்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பணம் தான் அப்படிங்கிறாங்க வந்து. த இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் மணி அஸ் ஏ மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் was one of the greatest inventions of mankind. Before money was invented, exchange took place by barter. பணம் கண்டுபிடிப்பதற்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை வாங்கணும், அதான் barter system. That is, commodities and services were directly exchanged for other commodities and services. Okay, right.
Under the barter system, buyers and sellers of the commodities had a face number of difficulties. In the barter system, they are facing a number of problems. எவ்வளோ குவான்டிட்டி கொடுத்துருக்குறோம், எவ்வளோ குவான்டிட்டி நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறது வந்து தெரியாது. ஒரு ஆடு ஒரு மாடு இருக்குது, ரெண்டையுமே வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாது. ஆட்டோடைய மதிப்பு தனி, மாட்டோடைய மதிப்பு தனி. அப்போ அதனால் அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாது, அது டிஃபிகல்ட்டிஸும் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஓகே, சர்ப்ளஸ் குட்ஸ் வேர் எக்ஸ்சேஞ்சு ஃபார் மணி, விச் இன் டர்ன் வாஸ் எக்ஸ்சேஞ்சு ஃபார் அதர் நீடட் குட்ஸ். சர்ப்ளஸ் குட்ஸ், நம்மகிட்ட எந்த பொருள் அதிகமாக இருக்குதோ அந்த பொருளை கொடுத்துட்டு யார்கிட்ட நமக்கு தேவையான பொருள் இருக்கோ அங்கே வாங்கணும். ஆனால் அந்த மாதிரி பொருளும் இருக்காது, அது ஒரு பிரச்சனையாக வந்து இருக்குது. அடுத்து கமாடிட்டி மணி, நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து கமாடிட்டி மணி சொல்கிறாங்க. குட்ஸ் லைக் ஃபர்ஸ், ஸ்கின், சால்ட், ரைஸ், வீட், உட்டன்சில்ஸ், வெப்பன்ஸ் எக்ஸட்ரா, திஸ் ஆர் காமன்லி யூஸ்ட் ஆஸ் எ மணி. அடுத்த ஸ்டேஜ் வந்து நினச்சுன்னா ஒரு சில பொருள்கள், ஓகேங்களா. மலைவாழ் மக்கள் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு புலித்தோல், மான் தோல் வச்சுருக்கிறாங்க, வந்து யானை தந்தம் வச்சுருக்கிறாங்க, இதெல்லாம் வந்து அவங்க வந்து பணமாக வந்து பயன்படுத்துகிறாங்க. கடலோரத்தில் இருக்கவங்க வந்து வச்சுருக்காங்க உப்பு, அப்புறம் வந்து சிப்பி முத்து இதெல்லாம் வச்சு பண்ணாங்க. பிளெயின் ரீஜனில் வந்து நினச்சிருக்காங்க ரைஸ், வீட்டு இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் பாத்திரங்களை வச்சுக்கிட்டாங்க, வெப்பன்ஸ் கருவிகள் இதெல்லாம் வந்து நினச்சினா ஒரு பணமாக வந்து பயன்படுத்துனாங்க. இது செகண்ட் ஸ்டேஜ், வேர் காமன்லி யூஸ் ஆஸ் எ மணி. சச் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் குட்ஸ் ஃபார் குட்ஸ் அஸ் நோன் அஸ் பார்ட்டர் எக்ஸ்சேஞ்ச் ஆர் த பார்ட்டர் சிஸ்டம் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஒன்று சொல்கிறாங்க. அடுத்து வந்து மெட்டாலிக் ஸ்டாண்டர்டு அப்படின்னு சொல்கிறோம். மெட்டாலிக் ஸ்டாண்டர்ட் அப்படின்னா, அடுத்து வந்து இந்த தாமரம், செம்பு இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து பணமாக வந்து பிரிண்ட் பண்ணி கொடுத்தாங்க, அது மெட்டாலிக் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறோம். ஆஃப்டர் த பார்ட்டர் சிஸ்டம் அண்ட் கமாடிட்டி மணி சிஸ்டம், மாடர்ன் மணி சிஸ்டம் எவால்வ்டு. அமாங் தீஸ் மெட்டாலிக் ஸ்டாண்டர்ட் இஸ் எ பிரீமியர் ஒன். இதுக்கு மாடர்ன் மணிக்கு முன்னாடி வந்து மெட்டாலிக் ஸ்டேஜ் இருந்துச்சு. அண்டர் த மெட்டாலிக் ஸ்டாண்டர்ட், சம் கைண்ட் ஆஃப் மெட்டல்ஸ் எய்தர் கோல்டு ஆர் சில்வர் இஸ் யூஸ்டு டு டிட்டர்மைன் த ஸ்டாண்டர்ட் வேல்யூ ஆஃப் மணி. சம் கைண்ட் ஆஃப் மெட்டல்ஸ் எய்தர் த கோல்டு ஆர் சில்வர் யூஸ்டு ஆஸ் எ டு டிட்டர்மைன் த ஸ்டாண்டர்ட் வேல்யூ ஆஃப் த மணி அண்ட் கரன்சி. So standard coins made out of the metal are the principal coins used under the metallic standard. The standard coins are full bodied or full weighted legal tender. Okay, in the தங்கமானது வெள்ளியானது முழுசாக வந்து பயன்படுத்துகிறாங்க. தேர் ஃபேஸ்ட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு தயர் என்ட்ரன்சிக் மெட்டல் வேல்யூ. அதே மதிப்பானது வந்து அதோடைய எவ்வளோ பொருள் வாங்க முடியும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஈக்குவலாக வந்து இருக்குது. அதுதான் வந்து இங்கே மெட்டாலிக் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து தேர்டு வந்து கோல்டு ஸ்டாண்டர்ட். த கோல்டு ஸ்டாண்டர்ட் சிஸ்டம் இன் விச் த வேல்யூ ஆஃப் மானிட்டரி யூனிட் ஆர் த ஸ்டாண்டர்ட் கரன்சி இஸ் அ டைரக்ட்லி லிங்க்டு வித் கோல்டு. த மானிட்டரி யூனிட் ஆர் ஸ்டாண்டர்ட் கரன்சி டைரக்ட்லி லிங்க்டு வித் த கோல்டு. த மானிட்டரி யூனிட் இஸ் டிஃபைன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சர்டைன் வெயிட் ஆஃப் கோல்டு. இந்த பணத்துடைய மதிப்பு ஒரு சில வெயிட்டில் வச்சு சொல்கிறோம், கிராமில் வந்து நம்ம தங்கத்தின் மதிப்பை வச்சு நம்ம பணத்தை மதிப்பிடுறோம். ஸோ த பர்ச்சேசிங் பவர் ஆஃப் யூனிட் ஆஃப் மணி இஸ் மெயின்டைன்டு ஈக்குவல் டு த வேல்யூ ஆஃப் ஃபிக்ஸட் வெயிட் ஆஃப் கோல்டு. நம்ம வாங்கும் திறன் வந்து எவ்வளோ கோல்டு வச்சுருக்கோம் அதை பொறுத்து வந்து அந்த பொருள்களை வாங்கினாங்க. இது கோல்டு ஸ்டாண்டர்ட். அடுத்து சில்வர் ஸ்டாண்டர்ட். இந்த சில்வர் ஸ்டாண்டர்ட் இஸ் ஏ மானிட்டர் சிஸ்டம். கோல்டு ஸ்டாண்டர்ட் மாதிரியே தான் சில்வர் வெயிட்டை வச்சு பொருள்களை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ த சில்வர் ஸ்டாண்டர்ட் இஸ் மானிட்டர் சிஸ்டம் இன் விச் ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக் யூனிட் ஆஃப் அக்கௌண்ட் is a fixed weight of silver. So the silver standard is a monetary arrangement in which a country's government allows conversion of its currency into fixed amount of silver. Fixed amount of silver வச்சு அவங்க பொருள்களை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சில்வர் ஸ்டாண்டர்ட் சொல்லுது. அடுத்து வந்து பேப்பர் ஸ்டாண்டர்ட். கடைசியாக வந்து பேப்பர் கரன்சி ஸ்டாண்டர்ட் கொண்டு வந்தாங்க அடுத்த சிஸ்டமாக. த பேப்பர் கரன்சி ஸ்டாண்டர்ட் ரெஃபர்ஸ் டு த மானிட்டரி சிஸ்டம் இன் விச் த பேப்பர் கரன்சி நோட்ஸ் இஷ்யூடு பை ட்ரெஷரி ஆர் சென்ட்ரல் பேங்க். பேப்பர் கரன்சியை வந்து இஷ்யூ பண்ணுறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ட்ரெஷரியில் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க, அல்லது வந்து சென்ட்ரல் பேங்க் கொடுக்குறாங்க, ஆர் போத் சர்க்குலேட் அஸ் அன்லிமிட்டெட் லீகல் டெண்டர். என்ன சார், இது ரெண்டுமே ட்ரெஷரியும் சென்ட்ரல் பேங்க்கும் சேர்ந்து சர்க்குலேட் பண்ணுறாங்க. ஸோ த பேப்பர் கரன்சி இஸ் நாட் கன்வெர்ட்டபிள் இன் டு எனி மெட்டல். அது மெட்டலை வச்சு கன்வெர்ட் பண்ணுறது கிடையாது. இட்ஸ் வேல்யூ இஸ் டிட்டர்மைன் இண்டிபெண்ட் ஆஃப் வேல்யூ ஆஃப் கோல்டு ஆர் எனி அதர் கமாடிட்டி. அது வந்து என்ன செய்கிறாங்க, இந்த பேப்பர் கரன்சி வந்து தனிப்பட்ட விதத்தில் வச்சு கால்குலேட் பண்ணுறாங்க. இண்டிபெண்ட் ஆஃப் கோல்டு
வேல்யூ இப்போ பணத்தை தங்கத்துடைய மதிப்பு இல்லாமல் வேறு மாதிரி வச்சு கால்குலேட் பண்ணுறாங்க. ஸோ த பேப்பர் ஸ்டாண்டர்ட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் மேனேஜ்டு கரன்சி ஸ்டாண்டர்ட். த குவான்டிட்டி ஆஃப் மணி இன் சர்க்குலேஷன் இஸ் கண்ட்ரோல்டு பை மானிட்டரி அத்தாரிட்டி. த மணி இன் சர்க்குலேஷன் இஸ் கண்ட்ரோல்டு பை மானிட்டரி அத்தாரிட்டி. சப்ளை ஆஃப் மணியை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது யாரும் மானிட்டரி அத்தாரிட்டி, அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க டு மெயின்டைன் த ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி. ப்ரைஸ் வந்து ஸ்டெபிளாக இருக்கணும்காண்டி கவர்மெண்ட்டு பணத்தினுடைய மதிப்பை அது சர்க்குலேஷனை கட்டுப்படுத்துகிறாங்க. அதுக்கடுத்த ஸ்டேஜ் வந்து பிளாஸ்டிக் மணி. இந்த பிளாஸ்டிக் மணி அப்படிங்கிறது வந்து நம்ம ஏடிஎம் கார்டு, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு தான் வந்து இந்த பிளாஸ்டிக் மணி அப்படின்னு சொல்கிறாங்க. த லேட்டஸ்ட் டைப் ஆஃப் மணி இஸ் பிளாஸ்டிக் மணி. த பிளாஸ்டிக் மணி இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் எவால்வ்டு ஃபார்ம்ஸ் ஆஃப் ஃபைனான்ஷியல் ப்ராடக்ட்ஸ். பிளாஸ்டிக் மணி இஸ் அன் ஆல்டர்னேட்டிவ் டு த கேஷ் ஆர் ஸ்டாண்டர்டு மணி. பிளாஸ்டிக் மணிங்கிறது பணத்துக்கு ஆல்டர்னேட்டிவாக இருக்கக்கூடியது, ஒரு ஸ்டாண்டர்ட் மணியாக இருக்குது. பிளாஸ்டிக் மணி இஸ் எ டேர்ம் தட் இஸ் யூஸ்டு ப்ரீடாமினன்ட்லி இன் ரெஃபரன்ஸ் டு த ஹார்டு பிளாஸ்டிக் கார்ட்ஸ் யூஸ்டு எவ்ரிடே இன் பிளேஸ் ஆஃப் ஆக்சுவல் பேங்க் நோட்ஸ். ஓகேங்களா, ஆக்சுவல் பேங்க் நோட்டுக்கு பதிலாக வந்து இதை வந்து ஹார்டு பிளாஸ்டிக்கான அந்த கார்டை வந்து பயன்படுத்துகிறாங்க. பிளாஸ்டிக் மணி கேன் கம் இன் மெனி டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் சச்சஸ் கேஷ் கார்டு, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, ப்ரீபெய்டு கேஷ் கார்டு அண்ட் ஸ்டோர் கார்டு, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கார்ட்ஸ் அண்ட் ஸ்மார்ட் கார்ட்ஸ். இந்த மாதிரி வடிவத்தில் வந்து பிளாஸ்டிக் மணி வருது. ஸோ த எய்ம் அட் ரிமூவிங் த நீட் ஃபார் கேரியிங் த கேஷ் டு மேக் டிரான்சாக்ஷன்ஸ். பணத்தை ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கொண்டு வரதை வந்து தவிர்ப்பதற்காக இந்த பிளாஸ்டிக் மணி அப்படிங்கிறத வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து கிரிப்டோ கரன்சி, அது இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் நம்ம வந்து வி ஆர் கோயிங் டு ஃபேஸ் திஸ் கிரிப்டோ கரன்சி. எல்லாமே ஆன்லைனில் வந்து இருக்கக்கூடியதான் வந்து நம்ம கிரிப்டோ கரன்சி அப்படின்னு சொல்கிறோம். கிரிப்டோ கரன்சி அப்படிங்கும்போது எ டிஜிட்டல் கரன்சி இன் விச் என்கிரிப்ஷன் டெக்னிக் ஆர் யூஸ் டு ரெகுலேட் த ஜெனரேஷன் ஆஃப் யூனிட்ஸ் ஆஃப் கரன்சி அண்ட் வெரிஃபை த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஃபண்ட்ஸ் ஆப்ரேட்டிங் இண்டிபெண்ட்லி ஆஃப் எ சென்ட்ரல் பேங்க். சென்ட்ரல் பேங்க்னுடைய ஹெல்ப் இல்லாமலே வந்து இண்டிபெண்ட்டாக வந்து ஆப்ரேட் பண்ணிக்கிறாங்க. ஃபுல்லாக வந்து டிஜிட்டல் கரன்சி தான் வந்து ஃபுல்லாகவே வந்து ஆன்லைன் டிரான்சாக்ஷனை தான் வந்து இங்கே கிரிப்டோ கரன்சி அப்படின்னு சொல்கிறாங்க. டீசென்ட்ரலைஸ்டு கிரிப்டோ கரன்சிஸ் சச்சஸ் எ பிட்காயின். இப்போ இதை வந்து என்ன சொல்கிறாங்க வந்து பிட்காயின் அப்படிங்கிறாங்க. நவ் ப்ரொவைட்ஸ் அவுட்லெட் ஃபார் பர்சனல் வெல்த் அண்ட் தட் இஸ் பியாண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் அண்டு கன்ஃபிஷிகேஷன். கன்ஃபிகேஷன்னா ப்ராப்ளம்ஸ் இல்லாமல் வந்து அவங்க ஆன்லைன் மூலமாக வந்து பரிவர்த்தனை பண்ணிக்கிறாங்க. அதுதான் வந்து கிரிப்டோ கரன்சிங்கன்னா. நம்ம அடுத்த ஸ்டேஜ் போகிறது, இப்போ நம்ம எல்லாமே மேக்ஸிமம் வந்து பிளாஸ்டிக் மணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம நெக்ஸ்ட் இயர் கோயிங் டு ஒன்லி சீ த கிரிப்டோ கரன்சிக்கு தான் நம்ம போக வேண்டிய சூழ்நிலை அடுத்து வருது. ஓகே, தேங்க்யூ.